ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேரறிஞர் அண்ணா பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக, அதாவது அவருடைய ஒர்க்ஸ் ரிலேட்டடாக கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து சிலபஸ் அண்ணா பற்றி இருக்குது. நம்ம அண்ணா பற்றி, அதாவது பாலிடிக்ஸ், அதில் தான் பார்க்குறத விட அவருடைய ஒர்க்ஸை கம்ப்ளீட்டாக பார்க்கணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஒர்க்ஸ் கிட்ட இருக்குது. இதை நீங்கள் தரவாக பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு பேரறிஞர் அண்ணாவுடைய ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். சர்வன்ட்ஸ் மெய்டு, வேலைக்காரி. இது வந்து ஃபர்ஸ்ட்டாக ஒரு நாவலாக தான் எழுதியிருக்காரு, சர்வன்ட்ஸ் மெய்டு. நெக்ஸ்ட்டு ஓர் இரவு, இதெல்லாம் நாவலாக இருந்திருக்கும், பின்னாடி ஃபிலிமாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இவருடைய புக்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக்ஸ் வந்து ஆரிய மாயை. ஸோ இது வந்து ஆரியன் இல்யூஷன், அதாவது கேஷ்லெஸ் சொசைட்டியை கொண்டு வர்றதுக்காக இந்த ஒரு புக்ஸ் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு அண்ணாவின் சொற்பொழிவுகள், அதாவது அண்ணாவின் சட்டசபை சொற்பொழிவுகள் இந்த புக்கு. இது வந்து 1960s வந்திருக்கும். நெக்ஸ்ட் ஒன் லட்சிய வரலாறு, இது வந்து 1948 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வாழ்க்கை புயல், இதுவும் 1948 தான். நெக்ஸ்ட் ஒன் நீதி தேவன் மயக்கம், சிவாஜி கண்ட ஹிந்து ராஜ்யம். ஸோ லாஸ்ட் இந்த டூ ஒர்க்ஸ் பாருங்கள், நீதி தேவன் மயக்கம், சிவாஜி கண்ட ஹிந்து ராஜ்யம். இதை தான் வந்து கண்ணதாசன் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார். ஸோ இப்படி கூட நமக்கு க்வெஸ்சன் கேட்கலாம். நெக்ஸ்ட் இவருடைய ஃபிக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லவ் இன் த சிட்டி ஆஃப் பிளைண்ட், குயின் ஆஃப் கலிங்கா, ட்ராவல்ஸ் ஆஃப் ஏ யங் லேடி. நெக்ஸ்ட் ஒன் இவருடைய ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா, வேலைக்காரி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அது வந்து நாவலாக இருந்து தான் ஃபிலிமாக கன்வெர்ட் ஆகிருக்கணும். வேலைக்காரி, ஓர் இரவு, இதெல்லாம் நல்ல தம்பி. இது வந்து இவருடைய ஃபேமஸான ஒரு ஃபிலிம், 1949 ஃபிலிம் ஆகியிருக்கு. அண்டு சொர்க்கவாசல், 1954, ரங்குன் ராதா, 1956, தாய் மகளுக்கு கட்டிய தாலி, 1959, இதயம் தாங்கும் இதயம், நல்லவன் வாழ்வான், 1961, காதல் ஜோதி, 1970, வண்டிக்காரன் மகன், 1978. இதெல்லாம் அண்ணாவுடைய ஒர்க் எல்லாம் ஃபிலிமாக கன்வெர்ட் ஆகிருக்கும். பணத்தோட்டம், வாலிப விருந்து, குமரி கோட்டம், ராஜபாட் ரங்கதுரை, நீதி தேவன் மயக்கம். இது வந்து ரொம்ப ஷார்ட்கட் தான் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு 2-3 டைம்ஸ் பார்த்தீங்கனாலே, ஏன்னா இதை எல்லா ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வந்து கேட்டதாக தான் இருக்கும். அதாவது அண்ணாவின் சட்டசபை சொற்பொழிவுகள் அந்த நேம்லே இருக்குது, அதுக்கப்புறம் வேலைக்காரி, ராஜபாட் ரங்கதுரை, குமரி கோட்டம், இதெல்லாம் இந்த ஃபிலிம் தான் நம்ம டைரெக்டாகவே பார்த்துருப்போம். இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை புயல், லட்சிய வரலாறு. ஸோ இந்த மாதிரி ஒர்க் தான் ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு ஒரு 2-3 டைம்ஸ் பார்த்தீங்கனாலே ஞாபகம் வரும். பட் இதில் இந்த இயரோட பார்த்துக்கோங்க, ஏன்னா நமக்கு அண்ணா பற்றி ட்விஸ்ட் வைக்கணும்னா இந்த ஏரியாவில் தான் வைப்பாங்க. ஸோ இயர் கண்டிப்பாக ஒவ்வொரு இதுக்கும் இயரோட படிச்சுக்கோங்க. இது வந்து நான் ஷார்ட்கட் ஃப்ரேம் பண்ணி பார்த்தேன், பட் அந்தளவு கரெக்டாக ஃபார்ம் ஆகலை. அதனால் நீங்கள் டைரெக்டாக ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு ஒரு 2-3 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கனாலே இது வந்து ஓரளவுக்கு நல்லா ஞாபகம் வந்துடும். தேங்க்யூ.